ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது எமிலி இன் பாரிஸ் டிவி சீரிஸோட ரிவ்யூவை பற்றி. இந்த வீடியோக்குள்ள என்ட்ரா இருக்க முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட்டும் கூட சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். எமிலி இன் பாரிஸ் இந்த டிவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் டிவி சீரிஸ். இந்த மந்த் அக்டோபர் 2020 ஸ்டார்டிங் வீக்கெண்ட் வந்துட்டு ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க இந்த டிவி சீரிஸை. அண்ட் நீங்கள் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த டிவி சீரீஸை நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. டாப் 10 இந்தியா காலம், அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரெண்டிங்கில் உள்ள மோஸ்ட்டாக அந்த டிவி சீரீஸை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த டிவி சீரீஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தி எண்ட் ஆஃப் த ஃபக்கிங் வேர்ல்ட் டிவி சீரீஸ் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா காமெடியாக சார்மிங்காக வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க அந்த டிவி சீரீஸை. அதே வகையில் தான் இந்த டிவி சீரீஸும் அதே ஜென்ரலில் ரன் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த எமிலி இன் பாரிஸோட மெயினான பிளாட் என்னன்றதை பார்த்துட்டு இன்னும் மேஜராக இந்த டிவி சீரீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எமிலி கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க யூஎஸ்ஏல சிக்காகோவில். அவங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி வந்துட்டு ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கக்கூடிய சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது, அது கூட வந்துட்டு டைப் வச்சுருக்காங்க. இங்கேருந்து அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவாக வந்துட்டு அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு சேர்க்கறதுக்காக இங்கே அவங்களோட கம்பெனிலேருந்து டைப் பண்ணியிருக்கக்கூடிய சேவியர் கம்பெனிக்கு ஒரு பர்சனை சென்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் அந்த பர்சனுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அதனால எமிலி கூப்பர்கிட்ட அடுத்து சாய்ஸ் வருது, அவங்க பாரிஸுக்கு போகிறாங்களா இல்லையான்ட்டு. அவங்க அந்த ஆஃபரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு பாரிஸுக்கு போகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் போனால் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரெஞ்ச் அவங்களுக்கு தெரியாது. அண்ட் ஃப்ரான்ஸோட அந்த கல்ச்சர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி அடாப்ட் பண்ணி அங்கே இருக்காங்கன்றது தான் இதோட மெயினான பிளாட். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரான்ஸோட அந்த கல்ச்சர் லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு காமெடி பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்னு பார்க்கல, மெயினான கேரக்டர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு கம்மியான கேரக்டர்ஸ் தான். ஆனால் அந்த கேரக்டருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா காமெடியாக சார்மிங்காக எல்லாருக்குமே கேரக்டிங் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை தவிர்த்து இந்த டிவி சீரீஸோட டூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 25 minutes தான், ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டுருக்கோம். 10 episodes இருக்கும் ஃபஸ்ட்டு சீசனில். எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியில் எந்த ஒரு லேகும் இல்லை. எல்லா காமெடிஸுமே வந்துட்டு நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. இந்த டிவி சீரீஸ் முழுக்க முழுக்க 18+ சூட்டபிளான ஒரு டிவி சீரீஸ் தான். நிறையா 18+ கண்டென்ட்ஸ் இருக்கும். அது போக அடல்ட்ஸ் ஜோக்ஸும் வந்துட்டு நிறையாவே இருக்கும். அதனால 18+ இருந்தால் மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு டிவி சீரீஸ். இதோட டூரேஷன் டைமும் கம்மி தான். மொத்த 10 episodesையுமே கம்பேர் பண்ணையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 hours கிட்ட தான் வரும். ரொம்ப கம்மி தான். ஒரு எபிசோட் பார்த்தாலே அடுத்தடுத்து பார்த்துருவீங்க. ரொம்ப நல்லா என்ஜாயபிளாக ஃபன்னாக மேக் பண்ணியிருந்துருப்பாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு சர்ச்லாம் போய் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரெண்டிங்னோ அதுக்கப்புறமா டாப் 10 இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த டைமில் வந்துட்டு இது மூவ் ஆகிருக்க கூட இருக்கலாம் டாப் 10. இனிமேல் அவ்வளோதான் கைஸ். இதான் வந்துட்டு எமிலி இன் பாரிஸோட ரிவ்யூ. ஐஎம்டிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7.6 கொடுத்துருக்காங்க. ரோட்டன் டொமேட்டோ 70% கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரேட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரேட்டிங்கை பொறுத்து தான். அதனால் நீங்கள் பார்க்குற டைமில் ஐஎம்டிபியோட ரேட்டிங் அண்டு ரோட்டன் டொமேட்டோஸோட ரேட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதாவது கீழேயும் போயிருக்கலாம், மேலேயும் போயிருக்கலாம். எனவே இதை தவிர்த்து வேறு டிவி சீரீஸுக்கு உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நியூ மூவிஸ் எதுக்கு ரிவ்யூ வேணும்னாலுமே மென்ஷன் பண்ணுங்கள். வேறு டாப்பிக்கில் வேறு யாராவது ஒரு காமிக் புக் கேரக்டருக்கு ஆரிஜின் ஏதாவது வேணும்னாலுமே எந்த ஒரு டாப்பிக்கில் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக மேக் பண்ணுறோம். அவ்வளோதான் காய்ஸ். பீஸ் அவுட்.